சாதிங்கிறது வந்து அது எப்படி உருவாகும் அப்படிங்கிறத வரலாற்றில் இருக்கிறது. இதுக்கான காரணங்கள், மதங்கள், இந்து மதம், பார்ப்பனிய மதம், இதனுடைய ரோல்கள், இது எல்லாமே நம்ம வந்து இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம வந்து இருக்கும் பொழுது இன்றைய கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஜாதிங்கிறது வந்து நிலமானிய உற்பத்தி, அந்த உற்பத்தியில் பங்கு கொண்டதாக இருந்து இருக்குது. உற்பத்தியிலே பங்கு, அந்த உற்பத்தியினுடைய பகிர் விளைச்சலை பங்கு கொண்டதாக இருக்குது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பங்கு இருந்தது. நிலமானியில் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சர், கொள்ளர்கள், குயவர்கள், இது மாதிரி சேவை ஜாதிகள், இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து வேலை செய்யும், அங்கே பங்கு கொள்ளும். நில உடைமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் கையில் இருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் உழைப்பு இதாக இருப்பாங்க. ஆனால் இவர் சிறு சிறு உடைமைகளையும் வச்சுட்டு இருப்பாங்க. கொள்ளர்கள், தச்சர்கள், குயவர்கள் சிறு சிறு உடைமைகளையும் வச்சுட்டு இருப்பாங்க. சேவை ஜாதிங்கிறது வந்து உழைப்பு வந்து முழுக்க நேரமாக உடைமை இல்லாதையும் செய்ய செயல்படும். இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி முறை. நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சதுன்னு சொல்ல சொல்கிறேன். இதனுடைய விளைச்சல் எப்படின்னா, வருஷம் வருஷம் தானிய விளைச்சலில் எல்லோருமே பங்கு கொள்வாங்க, தானியமாக பங்கு கொள்வாங்க. விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த விளைச்சல், நெல் வருதா, ராகி வருதா, கம்பு வருதா அப்படின்னு விளைச்சலில் பங்கு கொள்வாங்க, பகிர்ந்து கொடுத்துருவாங்க ஒரு விளைச்சல் வந்து. அடுத்தது வந்து நில குத்தக விவசாயங்கிறது ஒன்று இருக்குது. அந்த குத்தக விவசாயத்தை வேலை செய்கிறவங்களும் இப்படி தவிர்ப்பாங்க. அடுத்தது பண்ணை அடிமை முறை இருந்தது. பண்ணை அடிமை நிலத்தாளுங்க, அதாவது பண்ணை வருஷம் முழுவதும் தானியத்தை வாங்கிட்டு அதை கட்டுண்டு இருப்பாங்க பண்ணை அடிமை. அதே மாதிரி சேவை ஜாதிகள் வந்து கூலி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் வேலை செய்வேன். இந்த மாதிரியான நிலப்பூர்வத்து உற்பத்தி முறை இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த உற்பத்தி முறை இருக்குதானே இல்லை. அன்றைக்கு வந்து உற்பத்தி முறை நுகர்வுக்கான உற்பத்தி முறை, தானியங்கள் தான் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து உற்பத்தி பண்ணுவோம், சாப்பிடுவான், மீதி வந்து சந்தை கொண்டு போய் விட்டுட்டு தேவையான சில பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வருவான். கடையில் போனால் கூட அந்த கூலி வந்து விவசாய மற்றவங்களெல்லாம் போனால் கூட அந்த தானியத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு தான் பொருள் வாங்கிட்டு வருவான். இப்படித்தான் அந்த முறை இருந்தது. பணம் கிடையாது, பணக்கூலிங்கிறத கிடைக்கும். ஆனால் உப்பளது வந்து என்ன ஆகுது, முதலாளியுமே வந்து ஒரு அதாவது விவசாயம் பணம் முதலாளிய முறையில் மாறிடுச்சு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பண்டை உற்பத்திங்கிறது வந்துச்சு. தன்னுடைய நுகர்வுக்காக இல்லை இங்கே விவசாயம் பண்ணுறது, சந்தைக்கான உற்பத்தி. கரும்பு, வாழை, மஞ்சள், பருத்தி, கடலை, இது மாதிரியான உற்பத்தி தான். அவன் சாப்பாட்டுக்குங்கிறது வேறு வழி இல்லாமல் தஞ்சை பகுதியெல்லாம் நிலம் வந்து பாஞ்சிடுச்சுன்னா உரம் எடுத்து போயிடும், வேறு பயிர் செய்ய முடியாது. அந்த பகுதியில் தான் உள்ள வந்து நெல் வச்சுட்டு இருக்கிறாங்களே ஒழிய மற்ற பகுதிகளெல்லாம் மாறிடுறாங்க. அப்போது நெல் கூட இன்றைக்கி வந்து ஒரு பண்டை மாற்ற மாதிரி இருக்குது, பழைய மாதிரியும் நுகர்வுக்கானது இல்லை. அப்போ இந்த உற்பத்தி முறையை வந்து என்ன ஆச்சுன்னா, அவர்கள் எல்லோருமே வந்து கூலியாட்களாக மாற்றப்படுறாங்க. கருவிகள் வந்து உள்ளே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தொழிற்சாலைகள் இருந்து இரும்பு கலப்பைகள் வரும்போது அங்கேனா தச்சர்கள் எல்லாம் அடிபட்டு போடுறாங்க. டிராக்டர் வருது, கொள்ளர்களும் அடிபட்டு போயிடறாங்க. பம்ப் செட்டு வருது, ஏற்றத்தை சார்ந்து இருக்கிற தோல் கருவி சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து இழந்துறாங்க, வாழ்க்கை இழந்துறாங்க. இது மாதிரி எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து என்ன கூலி விவசாயிகளாக மாறிடுறாங்க. முழுக்க முழுக்க கூலி விவசாயிகள். இவங்க வந்து தனியாக சின்ன சின்ன உடமையை வச்சுக்கிட்டு குயவர்களும் தச்சர்களும் கொள்ளர்களும் இது மாதிரியெல்லாம் யாருமே இல்லை. எல்லாருமே கூலியாட்டில் மாற்றப்படுறாங்க, இல்லைன்னா நகரத்துக்கு வந்துடுறாங்க. பணப்பட்டுவாடாங்கிறது வந்து கூலிங்கிறது நடக்குது. அப்போ அந்த உற்பத்தி முறை கூட என்னவாக இருக்குதுன்னா, பழைய உற்பத்தி முறை, அதை உற்பத்தி விநியோகம் அப்படி இல்லை இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் உற்பத்தி முறை மாறிடுச்சு. உற்பத்தி முறை மாறும் பொழுது உற்பத்தி உறவு மாறும். சில தோழர்கள் வந்து கருதுகிறாங்க உற்பத்தி முறை மாறிடுச்சு, ஆனால் உற்பத்தி உறவு மட்டும் இருக்குது அப்படி. ஆனால் உற்பத்தி முறையில் ரெண்டு அம்சம் உள்ளடங்கிய தான் உற்பத்தி முறை அப்படிங்கிறது மாற்றியம். ஒன்று வந்து உற்பத்தி சக்திகள், இன்னொன்று வந்து உற்பத்தி உறவு. இந்த உற்பத்தி சக்திகள் வளர்ச்சி அடையும் பொழுது உற்பத்தி உறவை மாற்றி அமைக்கும். ஒரு வெடிப்பு, அதற்கு ஒரு புரட்சி, அதன் மூலம் உற்பத்தி உறவுகள் மாறும். இங்கே வந்து எப்படி ஏன் மாறினா, சீர்திருத்த முறையில் வந்து முதலாளிகள் பண்ணையார்களை நிலப்பொருட்களை பணக்கார விவசாயிகளை மாற்றினதுனால இது வந்து உற்பத்தி உறவு மாறிடுச்சு. பழைய முறையில் தானியங்களாகவும் மற்றவங்களாகவும் வந்து அந்த உற்பத்தி பகிர்ந்து கொள்வது, எல்லாமே கூலிகளாக மாற்றப்படும். முதலாளியே தொழிலாளி உறவு தான் இங்கே நடக்குது. அப்போ அது விநியோக முறையே மாறி. அப்போ இந்த கட்டத்தில் நம்ம உண்மை நிலப்பூர்வத்துவம் இருக்குது, அதனால தான் ஜாதி இருக்கிறது அப்படிங்க சொல்லலாம் அப்படிங்கிற தவறான. ஆனால் ஜாதி இருக்கிறதுனாலேயே நிலப்பூர்வத்துவம் இருக்குதுன்னு நான் பார்க்கக்கூடாது. நிலப்பூர்வத்துவத்தில் உற்பத்தி முறையில் ஜாதி இருக்குது, ஆனால் ஜாதி இன்றைக்கு நிலவரதுனாலேயே நிலப்பூர்வத்துவம் இருக்குதுன்னு வந்து மறுதலையை பார்க்குறது தவறு. ஆனால் ஜாதிக்கு என்ன பொருளாதார அடிப்படை இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, இருக்குது என்னென்னா, நில உடைமை தான் இன்றைக்கி ஜாதியினுடைய பொருளாதார அடிப்படையாக இருக்குது. ஒரு சிலர் கையிலுக்கு இருக்கிற நிலங்கள் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புள்ளி 2011 புள்ளி வருத்தின்படி மொத்த விவசாய குடும்பங்களில் 5% குடும்பங்களுக்கு 34% நிலம் கையில் இருக்குது. 85% குடும்பங்கள் கையில் 45% நிலம் தான் இருக்குது.
இப்போ நிலக்குவியலுடைய இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நிலக்குவியல்கிறது வந்து பெரும் விவசாயிகள்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த வச்சு தொடர்ந்து அவங்க வந்து பொருளாதார ரீதியாக அடக்குமுறை சுரண்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூலி விவசாயிகள்லாம் பல்வேறு ஜாதிகளை சேர்ந்ததுனால கூலி விவசாயிகள் மாறினாலும் கூட இந்த பொருளாதார ஏற்றத்தால் இந்த கூலி விவசாயிகளை நில உடம்பை சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்குது. அவங்களேத்து போராட முடியறதில்ல, ஒரு தீர்க்கமான போராட்டத்தை நடத்த முடியறது. அந்த தீர்க்கமான போராட்டத்தை நடத்தணும்னா இவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் ஒரு சுயதேவை இருக்கணும், கால் ஊன்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும். ஆனால் தொடர்ந்து நடத்த முடியல. காரணம் என்ன, போராட்டம் நடத்தினால் மீண்டும் அந்த பண்ணையை, அதாவது நிலத்தை உடையவர்களுக்கான பணக்கார முதலாளிகிட்ட நான் போய் நிற்கிறோம். அதனால் தொடர்ந்து அந்த தீர்க்கமான போராட்டத்தை நடத்த முடியும். அப்போ தீர்க்கமான போராட்டம் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வும் இதை பயன்படுத்திக்கிட்டு இவர்களை பிளவு சக்திகளை பயன்படுத்திக்கிட்டு இவங்க உண்மை பலனடைந்து கொண்டிருக்கிறாங்க. யாருன்னா இங்கே விவசாயிகள், பணக்கார விவசாயிகள் இதெல்லாம் பலனடையலாம். அதனால் எப்பவுமே ஒன்றிணைகிடாமல் ஒருத்தருக்கு ஒரு சண்டை மூட்டி விட்டு பலனடைவாங்க. அப்போ இதுக்கு வழி என்னென்னா, கூலி விவசாயிகள் ஏழை விவசாயிகள் கையில் அவங்களுக்கு நிலம் இருக்கணும், சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு பொருளாதார அடிப்படை உருவாக்கும். அப்போ தான் அந்த போராட்டத்தை தீர்க்கமாக நடத்த முடியும். அது வரைக்கும் இந்த ஜாதி பிரச்சனை நிலங்கள் அதாவது கிராமப்புறத்தில் ஒழிக்க முடியும். அப்போ அந்த போராட்டத்துக்கு என்ன செய்யணும், இந்த நிலத்தை கையில் கிடைக்கணும்னு என்ன செய்யணும், கூலி ஏழை விவசாயிகள் ஜாதி அடிப்படையில் பிளவுபட்டிருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற முடியாது. அப்போ ஒன்றிணைகிறது மூலம்தான் இந்த போராட்டத்தை வெற்றி பெற முடியும். அப்போ பொது எதிரியை எதிர்த்த ஒரு போராட்டம் தான் இங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுடைய ஜாதிய பிளவுகளை உடைத்தெறிந்து வற்பற்ற முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து வேலை செய்யும்போது தான், ஒரு விவசாய திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யும்போது தான் கிராமப்புறத்தில் வந்து ஒரு ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தோடு இணைந்து வர்க்க ஒற்றுமைக்கான ஒரு போராட்டம், பொது எதிரி எதிர்த்த போராட்டம், நிலப்பகிர்க்கான எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற அமைச்சர். இப்போ இந்த அடிப்படையில் ஒரு தீர்க்கமான போராட்டம் தான் அந்த பிரச்சனை. இந்த போராட்டங்கிறது வந்து சாதாரண வேலை, எப்போதுமே ஒரு புரட்சிங்கிறது புதிய மனிதர்களை உருவாக்குது. இந்த புதிய புரட்சிங்கிற அந்த புதிய அந்த உழைக்கலன் வந்து புதிய மனிதர்களை உருவாக்குது. ஜாதிகளற்ற ஒரு புதிய மனிதர்களை கொண்டுட்டு வந்து நிறுத்தும், அப்போ தான் வந்து புதிய சமூகமும் உருவாக முடியும். அதுதான் இதுக்கான பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்கணும். வெறும் பிரச்சாரத்தின் மூலம் இந்த ஜாதிகளெல்லாம் ஒழிக்க முடியாது, ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கும் ஜாதிய பிரச்சனைகள் இதையெல்லாம் ஒழிக்க முடியாது. இதுதான் நம்ம சுருக்கமாக இந்த ஜாதிய பிரச்சனை. இன்னொன்று வந்து ஜாதிய அகமன முறை இருக்குது, அது தொடர்ந்து வந்து ஜாதி அடிப்படையில் குலத்தொழிலெல்லாம் ஒழிந்தாலும் கூட அகமன முறைங்கிறது தொடர்ந்து அது இருக்குது. அது வந்து உண்மை ஜாதியினுடைய அந்த சங்கிலியை உடைபடாம பாதுகாத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு அதே மாதிரி இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தன்னுடைய ஒரு ஜாதி அடிப்படையில் திரட்டுறது மூலம் ஜாதி தக்க வைக்க பார்க்குறாங்க. அரசியல் அதிகாரத்தில் பங்கு கொள்வதற்காக ஜாதி மீண்டும் மீண்டும் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் உடைக்காமல் நம்ம வந்து ஒரு ஜாதியற்ற சமுதாயத்தை படைக்க முடியாது. இன்னும் சோசியலிச புரட்சி வந்தாலும் கூட பண்பாட்டு அளவுக்கு நகமன முறை கூட நீடிக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு பண்பாட்டு புரட்சியின் மூலம் தீர்க்க முடியும். ஆனால் இந்த முரண்பாடுகள் இல்லாமல் செய்திட முடியும். ஒரு சோசியலிச புரட்சியும் அதிகாரம் வந்ததையும் ஏற்றத்தாழ்வு இல்லாததுனால முரண்பாடுகள் இல்லாமல் செய்ய முடியும். பண்பாட்டு தளத்தில் படிப்படியாக ஒரு பண்பாட்டு புரட்சிங்கிற மூலம் மாற்ற முடியும். ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேயே வந்து லெனினும் இந்த ஸ்டாலினும் பண்பாட்டு புரட்சி நடந்த பிறகு கூட ஒரு பண்பாட்டு புரட்சியினுடைய அவசியத்தை பேசுகிறாங்க. சீனாவில் பண்பாட்டு புரட்சியை நடத்தினாங்க 66. அப்போ இது வந்து ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. பொருளாதாரம் மறைஞ்சதையும் பண்பாடு அப்படியே ஒரு கண்ணாடியில் ஒரு பொருள் இருந்து எடுத்ததையும் அது உள்ளது பிம்பம் மறைகிற மாதிரி பொருளாதாரத்தால் முடிஞ்சதையும் அது மறைஞ்சிடாது. ஏன்னா மனத்தளவில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இது வந்து அதனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு சோசியலிச புரட்சி மூலம் தான் தீர்க்க முடியும். இப்படி வர சோசியலிச புரட்சி நம்ம என்ன வைக்கிறோமா, முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து பாட்டாளி வர்க்க தலைமையிலும் ஏழை விவசாயிகளுடைய கூட்டணி நடக்கும். இதில் நடுத்தர வர்க்கம் மட்டும்தான் போராட்ட காலத்தில் இதனுடைய வளர்ச்சி கட்டத்தை ஒட்டி நடுத்தர வர்க்கங்கள் வரலாம். இன்றைக்கு வந்து அது வருமானம் சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் அடிப்படை வர்க்கத்தில் வேரூன்றி இருக்கிறமோ அதை பொறுத்து தான் இந்த வர்க்கங்கள் வரும், இந்த அடிப்படை. அடுத்து வந்து அப்படி அமைக்கக்கூடிய இது வந்து ஒரு பாராளுமன்ற அமைப்பு வந்து கொண்டுட்டு வந்துட முடியாது. ஒரு மக்களுக்கு நேரடியாக நடைமுறை ரீதியாக அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை, ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா சோவியத்தும் அமைப்பு முறை, அது மாதிரியான ஒரு அமைப்பு முறை தான் இங்கே வந்து மக்களுக்கு அதிகாரம். சட்டத்தை இயற்றும் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் மக்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் அவர்கள் பிரதிநிதிகளை எப்போ வேணாலும் விலக்கி கொள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இணைந்த ஒரு நேரடிய ஜனநாயகம் முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்சி முறை தான் இங்கே வந்து மக்களுக்கான விடுதலை. இது நிலங்களை தேச உடைமையாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலங்களை தேச உடைமையாக்கி ஊர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொண்டு படிப்படியாக அதை வந்து சோசியலிஸ்ட் கொண்டு போகணும், கூட்டுறவு முறையில் கொண்டு போகணும் அப்படின்னு. அதுதான் விவசாய திட்டமாக இருக்கும். அதே மாதிரி பெரும் மூலதனங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறதும் அதை விநியோகிக்கிறதும்
ஒரு பாட்டாளி வர்க்க தலைமையிலான ஒரு ஜனநாயக சர்வாதிகாரத்தின் தலைமை கீழ் வரணும். இதுதான் வந்து என்னுடைய சுவாசத்துடைய அதாவது ஒரு சாராம்சமான விஷயம். அடுத்து வந்து இந்திய புரட்சிங்கிறது வந்து உலக புரட்சியோடு இன்றைக்கி வந்து பின்னி பிணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா உலக மயமாக்கலுங்கிறது எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்தை பின்னி பிணைஞ்சிருக்கு. அமெரிக்காவில் ஒரு பொருளாதார அடி வந்துச்சுன்னா உலகம் முழுவதும் பாதிக்கும். அமெரிக்காவில் பாதிக்கிறது, ஐரோப்பாவில் பாதிக்கிறது, சீனாவில் ஏற்றுமதி வீழ்ந்து, இந்தியாவில் ஏற்றுமதி எல்லாம் வீழ்ந்து, அப்போ இது ஒரு செயின். எங்கே ஒரு இது நடந்தாலும் அது எல்லாத்தையும் பாதிக்கும். இந்த உலக மயமாக்கல் நம்ம கொண்டு வந்து இப்போ இந்த அடிப்படையில் நம்ம இந்திய புரட்சிங்கிறது வந்து இந்திய புரட்சி உலக புரட்சியும் விரைவுபடுத்தும். அப்படித்தான் வந்து ரஷ்யாவில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரஷ்ய புரட்சி வந்து என்ன செய்வோம் எழுதி எதிர்பார்க்குறாங்கன்னா மேற்கு யூரோப்பில் வந்து புரட்சி விரைவுபடுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் அதிகம். அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உலகமயமாக்கல் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகமயமாக்கல் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ ஒரு நாட்டில் நடக்கிற புரட்சி மற்ற நாடுகளுடைய புரட்சியை தூ வேகப்படும். அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து நீங்கள் சோசலிஸ்ட் கட்டுமானம் தொடர்ந்து முன்னேறணும்னா உலகளவில் இருக்கிற முதலாளித்தை வீழ்த்தாமல் நாம் முன்னேறணும். இதுதான் நம்முடைய ரஷ்ய அனுபவங்களும் சீன அனுபவங்களும் நமக்கு கட்டுப்படுத்திட்டு பார்ப்போம். சுற்றியும் ஏகாதிபத்தியத்தை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் சோசலிஸ்ட் போயிட முடியாது. ஏன்னா அவனால் உறவு வைக்கிறது பல்வேறு வகையில் நம்ம வந்து அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு வகைகளையும் நம்ம வந்து வளர்கிறோம். அப்போ பின்னி உலக சோசலிசத்தோட பின்னி பிணைஞ்சது தான் என்னுடைய பகுதி அப்படிப்பார். இப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த சோசியலிச மையம்ங்கிறது வந்து தன்னுடைய விவாதத்தை வைக்கிறது. உடைய விவாதங்கள் மற்ற எல்லாமே இந்த அடிப்படையில் இல்லை வேறு விதங்கள் வந்து கூடத்தில் பேசலாம். இது விளக்கங்கள் எதுவும் தேவையாக இருந்தாலும் கூட நீங்கள்